விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நமக்கு நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேட்டாங்க. வேறு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை, மற்ற டிஸ்ட்ரிக்ட் எப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வந்து ஒருவேளை போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, உடனே வீடியோ போட்டு அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. அதனால் விவசாய நண்பர்களுக்காக தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணுது. அவங்க வந்து பயன்பெறணும் தான். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. அந்த டீட்டெயில் வந்து அவங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஆகிறதை பற்றி தெரியும். அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஜனவரி 31 ஓப்பன் ஆகிடு சொல்கிறாங்க. ஆனால் எந்த டைம்ன்றது சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய பிளாக் ஆஃபீஸர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். செங்கல்பட்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, டிசம்பர் 31 ஓப்பன் ஆகிடுச்சு. கோயம்புத்தூர் நாட்டு ஓப்பனு, கடலூர் இன்னும் ஓப்பன் ஆகலை. தருமபுரி வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை நாட் ஓப்பன். திண்டுக்கல் நாட் ஓப்பன். ஈரோடு இன்னும் ஓப்பன் ஆகலை. கள்ளக்குறிச்சி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, டிசம்பர் 31 ஓப்பன் ஆகிடுச்சு. காஞ்சிபுரம் ஓப்பன் ஆகிடுச்சு, டிசம்பர் 31 ஓப்பன் ஆகிடுச்சு. கன்னியாகுமரி வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. கரூர் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. கிருஷ்ணகிரியும் இன்னும் ஓப்பன் ஆகலை. மதுரை டிஸ்ட்ரிக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. எல்லாமே வந்து இந்த மாதத்துக்குள்ளாரே ஓப்பன் ஆகிடும் சொல்லியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேட்கும்போது. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூரும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதோடு தான் இருக்குது, ரெண்டாவது அலாட்மெண்ட் ஓப்பன் ஆகலை. நீலகிரிஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. தேனியும் இன்னும் ஓப்பன் ஆகலை. திருவள்ளூர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, டிசம்பர் 31 ஓப்பன் ஆகிடுச்சு. திருவாரூர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, திருவாரூர் இன்னும் ஓப்பன் ஆகலை. சாரி, திருச்சிராப்பள்ளி ஓப்பன் ஆகலை. திருநெல்வேலி ஓப்பன் ஆகலை. திருப்பத்தூரும் இன்னும் ஓப்பன் ஆகலை. திருப்பூரும் இன்னும் ஓப்பன் ஆகலை. திருவண்ணாமலை இன்னும் ஓப்பன் ஆகலை போர்ட்டலு. துடிக்கோனும் இன்னும் ஓப்பன் ஆகலை. வேலூரும் இன்னும் ஓப்பன் ஆகலை. விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, 31 டிசம்பர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. விருதுநகரும் இன்னும் ஓப்பன் ஆகலை. நாகப்பட்டினம் இன்னும் ஓப்பன் ஆகலை. நாமக்கலும் இன்னும் ஓப்பன் ஆகலை இது வெப் போர்ட்டலு. பெரம்பலூரும் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை போர்ட்டலு. புதுக்கோட்டையும் இன்னும் ஓப்பன் ஆகலை நாட் ஓப்பன். ராமநாதபுரமும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. சேலம் டிஸ்ட்ரிக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. சிவகங்கை டிஸ்ட்ரிக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. தென்காசி டிஸ்ட்ரிக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பற்றி சொல்லியாச்சு. நம்ம சாங் கேட்டிருக்கோம் ஆல்ரெடி. நானும் இந்த மந்த்லேயே ஓப்பன் ஆகிட சொல்கிறாங்க. அதனால் வந்து அப்பப்போ இந்த வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து இந்த மாதத்துலேயே வந்து ஓப்பன் ஆகிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்பப்போ வந்து உங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோ இல்லை உங்களோட டீலரையோ இல்லை வெப் போர்ட்டல் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த டைம்லனாலும் ஓப்பன் ஆகலாம். ஆனால் இந்த மாதத்துலேயே எல்லா மாவட்டமும் ஓப்பன் ஆகிடும். நம்ம இந்த வெப் போர்ட்டல் பற்றி வேறு ஏதாவது வந்து உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். ஏதாவது கம்மா அது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.